வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட பென்ஷன் அமௌண்ட் வந்து நம்ம எப்படி கிளைம் பண்ணி நம்ம வந்து விட்ரா பண்ண பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னென்ன ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, ஃபார்ம் 19-10C இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டு ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பென்ஷன் வந்து நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ வந்து அது நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூகுள் வந்துருங்க. ஸோ கூகுள் வந்துட்டு யூஏஎன் லாகின் சொல்லிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாதிரி ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். யூஏஎன் எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனுக்கு பாருங்க, இது வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய யூஏஎன் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிங்க. உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ கேப்சா வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு சைன் இன் கொடுத்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோனுக்கு வந்து ஓடிபி வரும், அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ கேப்சா வந்து என்டர் பண்ணிங்க. சப்மிட் கொடுத்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஓப்பன் பண்ணுறதுனால பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பைர் ஆகிடுச்சு. ஸோ வந்து புதுசாக வந்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஓல்டு பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், அது வந்து என்டர் பண்ணிங்க. அடுத்து வந்து நியூ பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், அது வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா வந்து கேப்டல் லெட்டர், ஸ்மால் லெட்ரு, நம்பரு, ஸ்பெஷல் லெட்ரு இதனாலுமே வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு காம்பினேஷனில் வந்து நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், அதில் வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் திரும்ப டைப் பண்ணிங்க. ஸோ பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ கெட் ஆதார் ஓடிபி இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. ஓகே கொடுத்துங்க. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் ஓடிபி கேட்க பாருங்க, ஆதார் ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்க. சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து திரும்ப வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் திரும்ப லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் கொடுத்துங்க. ஸோ திரும்ப வந்து உங்களுடைய யூஏஎன் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ கேப்சா இருக்க பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிங்க. சைன் இன் கொடுத்துங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓடிபி கேட்கும், ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ கேப்சா என்டர் பண்ணிங்க. சப்மிட் கொடுத்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துருவீங்க. ஸோ மேலே வந்து ஆன்லைன் சர்வீஸ் இருக்க பாருங்க, அதில் வந்து கிளைம் ஃபார்ம் இருக்க பாருங்க, அதில் கிளிக் பண்ணிங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிங்க. வெரிஃபை பண்ணுங்க கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்தோன்னே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துங்க. எஸ் கொடுத்துங்க. ஸோ வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொசீட் டு கிளைம் ஆன்லைன் இருக்குது பாருங்க, அதை வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்ம் 19 இருக்குது பாருங்கள், அது வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார்ம் 19 கொடுத்துங்க. ஸோ வந்து அப்லோட் ஃபார்ம் 15G வந்து கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் வந்து ஒருவேளை வந்து 50,000 இல்லை வந்து 50,000 மேலே வந்து நீங்கள் விட்ரால் பண்ணுற மாதிரி தாக்கா நீங்கள் வந்து 15G ஃபார்ம் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கம்மியான அமௌண்ட் வந்து நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி தாக்கா நீங்கள் வந்து 15G வந்து வைக்க தேவையில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து எப்படி அட்ரஸ் இருக்கோ அதை வந்து பார்த்து என்டர் பண்ணிங்க. லொக்காலிட்டி இருக்குது பாருங்கள், அதில் வந்து உங்களுடைய ஊர் வந்து என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரீட் கேட்குறாங்க பாருங்கள், ஸ்ட்ரீட் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ வந்து உங்களோட ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்து என்டர் பண்ணிங்க. ஸோ வந்து செலக்ட் ஸ்டேட் இருக்கு பாருங்கள், அதில் வந்து தமிழ்நாடு கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய மாவட்டம் வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு சிட்டி கேட்குறாங்க பாருங்கள், இதில் வந்து உங்களுடைய தாலுக்கா வந்து என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பின்கோடு, உங்களுடைய போஸ்டல் பின்கோடு இருக்கு பாருங்கள், அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். உங்களுடைய செக்லீஃப் ஃபைல்லாம் வந்து பாஸ்புக் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 100 KBலேருந்து 500 KBக்குள்ள இருக்கணும். ஜேபேக் ஃபார்மெட்டில் தான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட் ஆச்சுன்னா வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிங்க. கொடுத்துட்டு கெட் ஆதார் ஓடிபி வந்து கொடுத்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஓடிபி வந்திருக்கும், ஆதார் ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு வேலிட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் இருக்குது பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் ஹியர் டு வியூ PDF இருக்குது பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் PDF வந்து டவுன்லோட் ஆகிடும். அமௌண்ட் வர வரைக்கும் நீங்கள் வந்து அதை செக் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். ஸோ கிளிக் ஹியர் கொடுத்துங்க. கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுடைய PDF வந்து ஓப்பன் ஆகும், அதை வந்து சேவ் பண்ணி வச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட PDF வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபார்ம் வந்து 10C வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் திரும்ப வந்து லாகவுட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்க. ஸோ வந்து லாக்அவுட் பண்ணாமல் நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ணலான்னு பார்த்தாக்கா வந்து செட் ஆகலை. ஸோ வந்து நம்ம திரும்ப லாக்அவுட் பண்ணிட்டு நம்ம திரும்ப லாகின் பண்ணலாம்.
உங்களோட யூஎன் நம்பருக்கு பாருங்க, அதை வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு கேப்சருக்கு பாருங்க, அதை வந்து என்டர் பண்ணிங்க. சைன் கொடுத்துங்க. ஸோ திரும்ப அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி கேட்கும், அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு கேப்சர் வந்து என்டர் பண்ணிங்க, சப்மிட் கொடுத்துங்க. ஸோ வந்து திரும்ப வந்து ஆன்லைன் சர்வீஸ் போங்க, கிளைம் கொடுங்க. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு பாருங்கள், அதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணிங்க, வெரிஃபை கொடுத்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஐ வாண்ட் அப்ளை ஃபார் இருக்கு பாருங்கள், அதில் வந்து ஒன்லி பென்ஷன் வித்ட்ரால் ஃபார்ம் 10C இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நீங்கள் திரும்ப வந்து ஜஸ்ட் வந்து உங்களுடைய அட்ரஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து என்டர் பண்ண மாதிரி திரும்ப வந்து அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிங்க. உங்களுடைய லொக்காலிட்டி, உங்களுடைய ஸ்ட்ரீட்டு, உங்களுடைய வில்லேஜு, உங்களுடைய டவுனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஸ்டேட் வந்து என்டர் பண்ணிங்க, மாவட்டம் வந்து என்டர் பண்ணிங்க, பின்கோடு வந்து என்டர் பண்ணிங்க. உங்களோட செக்லிங் ஃபைலில் வந்து பாஸ்புக் இருக்கும் பாருங்க, அது வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மின் என்ன அப்லோட் பண்ணிங்களோ அதே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்க. 100KB 500KB இருக்கணும், ஜேபேக் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற காப்பி வந்து கிளியராக இருக்கணும். ஸோ வந்து அது கரெக்டாக செக் பண்ணிங்க, அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கேட் அதர் ஓடிபி இருக்கு, அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ வந்து ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் இருக்குது பாருங்கள், அது வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடுச்சு. ப்ளீஸ் கிளிக் ஹியர் ஃபார் PDF இருக்குது பாருங்கள், அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் வந்து நீங்கள் இப்போ வந்து கிளைம் பண்ண ஃபார்முக்கான PDF வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ அது வந்து நீங்கள் எடுத்து வச்சிங்க. உங்களோட அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஏற வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் வச்சிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.